ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது வந்து 6th டேக்கான கொஸ்டின்ஸ். நம்ம ஆல்ரெடி ஃபைவ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டோம். நீங்க பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. நான் பிளேலிஸ்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 1³ + 2³ + …15³, ஓகேங்களா, −1 + 2 + …15. இதோடைய மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே ஃபார்முலா, நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம், ஷார்ட்கட்லேயும் போடலாம். பட் வந்து எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகாது இல்லைங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கியூபுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, n(n+1/2)2, ஓகேங்களா, மைனஸ் இயல் எண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா n(n+1)/2, ஓகேங்களா. இதை நம்ம காமனாக வெளியெடுத்தும் போடலாம், சாரி n+1 காமனாக வெளியெடுத்தும் போடலாம், இல்லைனா நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதுக்கும் 15, அதுக்கும் 15 தான். அப்போ 15 × n+1 என்னது, 16/2² மைனஸ் இதுக்கும் 15 தான், 15 × 16/2, ஓகேங்களா. இப்போ எது கேன்சல் பண்ண முடியும், அது கேன்சல் பண்ணிக்கலாம். இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 கிடைக்கும், 8. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் அடிக்கலாம், இதை அடிச்சுனாலும் இதுவும் 8 வரும், ஓகேங்களா. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா. இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வந்தோம்னா 120 கிடைக்கும், 120² திரும்ப அதே 120 தான். 15 × 8 என்ன வரும் அப்படின்னா 120. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 120 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 14,400 கிடைக்கும், ஓகேங்களா. இதை 120 மைனஸ் பண்ணணும், ஓகேங்களா. 14,400 − 120 என்ன கிடைக்கும், 0. 10ல் 2 போச்சுன்னா 8, 3 வரும், 3ல் 1 போச்சுன்னா 2, 4, 1, ஓகேங்களா. 14,280 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புரிஞ்சுதுங்களா. இது வந்து நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாவே இதை போய் அப்படியே அப்ளை பண்ணி நம்ம ரெண்டுத்தையும் பெருக்கி இது கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும், அவ்வளோதான். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, +(-)÷ −(-)÷ (+)-(-)மற்றும் (+)÷ குறித்தால் 25 + 32 − 4 × 12/3 என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ப்ளஸ்ஸிங்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ளஸுக்கு பதிலாக நம்ம பெருக்கலை போட போகிறோம். அதே மைனஸுக்கு பதிலாக நம்ம வந்து மைனஸ் எங்கே இருக்குது, மைனஸ்க்கு பதிலாக வகுத்தல் போட போகிறோம், பெருக்கலுக்கு பதிலாக மைனஸ் போட போகிறோம், வகுத்தலுக்கு பதிலாக ப்ளஸ் போட போகிறோம், அவ்வளோதான். அப்படியே நம்ம குறிய மாத்திரம் இருங்க, ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 25 + 32 − 4 × 12/3, இதில் ப்ளஸுக்கு பதிலாக பெருக்கல் போட போகிறோம், மைனஸுக்கு பதிலாக வகுத்தல் போட போகிறோம், பெருக்கலுக்கு பதிலாக மைனஸ் போட போகிறோம், வகுத்தலுக்கு பதிலாக ப்ளஸ் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து போட்மாஸ் விதி படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வகுத்தல் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். அப்போது இது 4 அடிச்சுன்னா என்ன கிடைக்கும், 8 × 32 வருமா, 8 வரும். அப்போது இங்கே வந்து 8, இந்த இதுக்கு வந்து என்ன வரும், 8 வரும். திரும்ப இதை பெருக்கணும் அப்படின்னா 5×8 = 40, 4×8 = 16, 16×4 = 20 வரும், 200. 200 − 12 + 3, ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து இது கூட போயிடுச்சு அப்படின்னா 9 இருக்கும், 200ல் 9 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 200ல் 9 போச்சுன்னா 191, ஓகேங்களா. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 191 இஸ் த ஆன்சர், புரிஞ்சுதுங்களா. நம்ம ப்ளஸுக்கு பதிலாக பெருக்கல் போடுறோம், மைனஸ்க்கு பதிலாக அந்த இந்த வேல்யூ வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணுறோம். போட்மாஸ் விதிப்படி ஃபஸ்ட்டு வந்து வகுக்கணும், அதுக்கப்புறம் பெருக்கணும், அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து மைனஸ் பண்ணணும், ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணனா நமக்கு ஆன்சர் வந்து 191 வரும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, NGCH என்ற வார்த்தை LEAF என்ற வார்த்தையை குறித்தால் MPQY என்ற சொற்றொடர் குறிக்கும் சொற்றொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா NGCHLEAF, இங்கே பார்த்தீங்கன்னா Lக்கு அப்புறம் M வரும், Mக்கு அப்புறம் N வரும், ஒன்று விட்டு ஒன்று வருது, வருங்களா, +1 L எல்லுக்கு அப்புறம் எம் வரும், எம்முக்கு அப்புறம் என் வருது, ஓகேங்களா, 1 × 1, ஓகேங்களா, −1. அதே மாதிரி வந்து இக்கு அப்புறம் எஃப் வரும், எஃப்க்கு அப்புறம் ஜி வரும், ஏக்கு அப்புறம் பி வரும், பிக்கு அப்புறம் சி வரும், எஃப்க்கு அப்புறம் ஜி வரும், ஜிக்கு அப்புறம் ஹெச் வரும், ஓகேங்களா, 1 × 1 வந்திருக்கு. அதே மாதிரி MPQY எப்படி எழுதலாம், கேக்கு அப்புறம் அதாவது எம்முக்கு முன்னாடி வந்து எல்லு வரும், எல்லுக்கு முன்னாடி கே வரும், ஓகேங்களா. அதுக்கப்புறமா என்னுக்கு அப்புறமா ஓ வரும், ஓக்கு அப்புறமா பி வரும், அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன வரும், ஓக்கு அப்புறமா பி வரும், பிக்கு அப்புறமா கியூ வரும், அதுக்கப்புறம் W,
டபுள் ஜிக்கு அப்புறமா எக்ஸ் வரும், எக்ஸுக்கு அப்புறம் ஒய் வரும். ஓகேங்களா, இது வந்து ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஏபிசிடி வந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு இதுக்கு என்னென்ன முன்னாடி வரும் அப்படின்றது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்கள்ல செய்து முடிப்பர். பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்கள்ல முடிப்பர். சி மற்றும் ஏ அதே வேலையை 20 நாட்கள்ல முடிப்பர். எனில் ஏ பி மற்றும் சி மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒண்ணும் கிடையாது, ஏ பிளஸ் பி பிளஸ் எல்லாரும் சேர்ந்து அப்படின்றனால பி பிளஸ் சி பிளஸ் சி பிளஸ் ஏ. இங்க பாருங்க, இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க ஒரு ரெண்டு ஏ இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு பி, இங்க ஒரு பி, ரெண்டு பி இருக்கு, இங்க ஒரு சி, இங்க ஒரு ரெண்டு சி இருக்கு. அப்ப ரெண்டை வந்து நம்ம காமலா, அதாவது ரெண்டு தடவை வந்திருக்கிறதுனால எல்லாமே ஏ பிளஸ் பி பிளஸ் சி இப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா, ஈக்குவல் டு இப்ப 1/a+b வந்து 12, 1/b+c வந்து 15, சி பிளஸ் ஏக்கு வந்து 1/12. ஓகேங்களா, இப்போ இது மூணுத்துக்கு நம்ம மீசி மடுக்க போறோம், அதாவது 12 × 15 × 20 சாரி கமா 20 மூணு போறோமா, 4 × 3 = 12, 5 × 5 இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி ரெண்டால் போட்டோம்னா 2×2 = 4, 5×2 = 20 வரும். திரும்ப வந்து 5 போட்டோம் அப்படின்னா 1×5 = 2, 5×2 = 10 வரும். திரும்ப 2 போட்டோம்னா 1×2 = 1. ஓகேங்களா, 3×2 = 6, 6×5 = 30 வரும், 32 = 60 வரும். அப்ப கீழே வந்து என்னது 60 வரும். இப்போ இது எதால பெருக்குன்னா 60 வரும், 12×5 = 60 வரும். அப்ப 5 மேலே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 5 பெருக்குனா மேலே 5 பெருக்கணும். அப்ப 5 பிளஸ் இதை வந்து எத்தனால பெருக்குனா வந்து 60 கிடைக்கும், 4 பெருக்கணும், அதாவது 2×15 = 30, 4×15 = 60 மேலேயும் அப்ப 4 பெருக்கணும் பிளஸ் 4 பிளஸ் இது எதாவது பெருக்குனா 3 பெருக்குனா 60 கிடைக்கும். அப்ப மேலேயும் நம்ம 3 பெருக்க போறோம், 3. ஓகேங்களா, புரியணுன்றதுக்காக அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் பாருங்க 5 + 4 எத்தனை வரும், 9 + 3 என்ன வரும், 12 வரும், 12/60. அப்ப இது அடிச்சோன்னா 12/60. இப்போ இந்த ரெண்டு இருக்குங்களே, இந்த ரெண்டு வந்து கீழே வரணும். இப்ப இங்க வந்து ஏ பிளஸ் பி தான் கேட்டு, ஏ பிளஸ் பி பிளஸ் மூவரும் சேர்ந்து தானே, அப்போ இது போட்டோம்னா இந்த ரெண்டு கீழே வந்துச்சு அப்படின்னா 2×10 அப்போ வந்து மேலே போயிடுது. ஓகேங்களா, அப்போ 10, ஏன்னா இது வந்து இது வந்து இதில் இருக்குதுதான் அர்த்தம். அப்போ வந்து இது வந்து 1/ இருக்கிறதுனால இது வந்து மேலே போச்சு அப்படின்னா 10. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா, இப்போ மூணு பேர் சேர்ந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும், 10 நாட்கள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்கள் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாளில் பின்னும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்கள்ல பின்னுறது அப்படின்னா ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்ன எத்தனை நாட்கள் ஆகும். இது ஏற்கனவே சொல்ல ஆட்கள் கூடும்போது நாட்கள் வந்து குறையும், அதாவது சிலந்தியோட எண்ணிக்கை வந்து குறையும், சிலந்திகள் வந்து குறையும். அதே மாதிரி வலை, வலை வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வலை, வலை வந்து என்ன பண்ணும், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நான் நாட்கள் அதிகமாக அதிகமாக வலையோட எண்ணிக்கையும் அதிகமாக வலை நிறைய பின்னிக்கிட்டே போகலாம். அப்போ வந்து இது நேர் விகிதத்தில் இருக்கும். அப்போ இது கேட்டிருக்காங்க நேர் விகிதம்னா என்ன, எதிர் விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே. இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை வந்து மற்ற கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ வந்து நாட்கள் அதிகமாக அதிகமாக வேலை செய்கிறாங்க இல்லைங்க, அந்த ஆட்களோட எண்ணிக்கை என்ன அதிகம் என்ன ஆகும், அவங்க வந்து குறைவாங்க. நாட்கள் அதிகமாக அதிகமாக வேலையாட்கள் வந்து ஆட்கள் வந்து குறையும், குறைஞ்ச ஆட்கள் இருந்தால் நம்ம வேலை வந்து நிறைய நாள் எடுத்துகிட்டு போவோம், அது மாதிரி தான். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வலை, வலை பின்ன பின்ன நிறைய வலை பின்னணும் அப்படின்னா நிறைய நாட்கள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. அப்போ இது ரெண்டு ரெண்டு நேர்வகத்தில் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எதிர்விகிதத்தில் இருக்க அப்படியே போட்டுக்கணும், 9/1 அப்படின்ட்டு. நேர்விகிதத்தில் இருந்தால் அதை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கணும், 1/9 × 9. ஓகேங்களா, இந்த 9×9 கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 9 தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 9 = 9 வரும். அப்போ 9 நாட்கள். இந்த மாதிரி கேட்டாவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு, இப்போ 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்களில் பின்றாங்க அப்படின்னா ஒரு சிலந்தி ஒரு வலையை 1 நாட்கள் தான் பின்னுங்க அப்படின்னு டக்குன்னு போட்டுக்கூடாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் இதுவாக வரும். ஓகேங்களா, அது வந்து ஒரு ஷார்ட்கட் தான் இது. ஓகேங்களா, 9 நாட்கள் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூம்புடைய ஆரம் R என்றால் அதோடைய கன அளவு வி ஆகும், கூம்பின் ஆரத்தை இரட்டித்தால் அதன் கன அளவு V1 ஆகும், அவ்வாறு என்றால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூம்புடைய ஃபர்ஸ்ட் கூம்புடைய கன அளவு என்னன்னு தெரியணும், ஃபார்முலா தெரியுங்களா, 1/3 πr²h. ஓகேங்களா, கூம்பினுடைய கன அளவு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கூம்புடைய ஆரத்தை வந்து இரட்டிப்பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும், 1/3 π
டூ ஆர் ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஹெச். ஓகேங்களா, இது வந்து வி, கன அளவு வி. இது வந்து நம்ம டூ ஆர் ஸ்கொயர் ஆக்கிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூ ஆர் ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் வரும், ஃபோர் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா, இப்படி எழுதலாமா? அப்போது இங்கே பாருங்கள், இந்த ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் தான் இந்த ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர். இது வந்து வி ஒன். ஓகேங்களா, இந்த ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் தான் இந்த இடத்துல வந்து என்ன வரும், வி வரணும். ஓகேங்களா, அப்போ ஃபோர் வி. புரிஞ்சுதுங்களா? இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஃபோர் கிடைக்கும், அந்த ஃபோர் முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ என்னது, வி தான். அப்போ வி ஒன்னுடைய வேல்யூ என்னது, ஃபோர் வி. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஒரு நேர்வட்ட உருளையுடைய அடிப்பரப்பு 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதனுடைய உயரம் 6 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளை எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வட்டம். இப்போ வட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வட்டத்துடைய ஃபார்முலா என்னது, பையா ஸ்கொயர். வட்டத்துடைய பரப்பளவு பையா ஸ்கொயர் நமக்கு தெரியும். இங்கே வந்து அடிப்பரப்புனா இந்த இதான் அடிப்பரப்பு. அடிப்பரப்பு வட்டமாக இருக்குது, அப்போ வந்து இது பையா ஸ்கொயர். ஓகேங்களா, இது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ பையா ஸ்கொயர் தான் வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதோடைய உயரம் வந்து 6 சென்டிமீட்டர். சரி, உருளையுடைய கன அளவு என்ன, கன அளவு வந்து என்னது, பையா ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா, உருளையுடைய கன அளவு என்னது, பையா ஸ்கொயர் ஹெச். இதான் வந்து உருளையின் கன அளவு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பையா ஸ்கொயர்னு இருக்குது, இதோடைய வேல்யூ தான் 30, ஹெச்சோட வேல்யூ 6. அப்போ இது பெருக்கணும்னா என்ன வரும், 6 × 3 = 18. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 180 கன அளவு, ஆன்சர் ஆப்ஷன் டி. புரிஞ்சுதுங்களா? அப்படியே ஒன்றும் கிடையாது, அப்படியே வந்து ரெண்டையும் பெருக்கி போட வேண்டியதான். ஆனால் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து பண்ணணும். ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இந்த அளவைகள் சமம்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது பாருங்க, ஒரு வகை பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், ரெண்டாவது ஒரு மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது ஒரு மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. முதலில் அதனுடைய எண்ணிக்கை 10,000 இருந்ததெனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதோடைய எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு 10,000 இருக்கு. ஓகேங்களா, 5% வளர்ச்சி அடையுது. அப்ப 5% வளர்ச்சி அடையதுன்னா எவ்வளோ, 5% போட்டோம் அப்படின்னா 500. ஓகேங்களா, 500 இருக்கும். இப்போ இது 500 கூட கூட்டிட்டுனா 10,500 கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 5% வளர்ச்சி குன்றி போயிருக்கு. அப்போ குன்றி போயிருந்தா குறையுது. அப்போ இந்த 10,000 அடுத்தது 10,500 8% என்ன கிடைக்கும், 840 × 8 = 840 குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து கம்மி பண்ணணும், மைனஸ் பண்ணணும், 0. 10ல் 4 போச்சுன்னு 6, இது வந்து 4 இருக்கும், 14ல் 8 போச்சு அப்படின்னா மீதி 6, இங்கே ஒரு 9. ஓகேங்களா, ஒன்று குறைஞ்சிச்சான். அப்போ 9,660 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன அது, 10% வந்து வளர்ச்சி அடையுது. ஓகேங்களா, திரும்ப 10%, இதனுடைய 10% என்ன கிடைக்கும், 0 போச்சுன்னா 966. அப்போ 6, 12, 16, 10. ஓகேங்களா, 10,660. அந்த 3 மணி நேரம் கழிச்சு அதோட எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும், 10,626. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் குன்றி இருக்கா வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு பாத்துக்கணும். குன்றி இருந்தது அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிறோம், வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா பிளஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்ப 10,000 இருக்கு ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறம் 5% வளர்ச்சி அடைஞ்சுன்னா கூட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் இதுல இருந்து 8% எவ்வளவுன்னு பாக்குறோம், அதுல இருந்து அது வந்து குன்றி இருக்கிறதுனால அது வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். திரும்ப 10% வளர்ச்சி அடைஞ்சதுனால திரும்ப வந்து இது கூட்டிக்கிட்டா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும், அவ்வளவுதான். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, கீழ்காணும் விகிதங்கள்ல மிக பெரியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4:5, 8:15, 3:10, 1:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பாயிண்ட்ல எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, 4/5 என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் 0 பண்ணிக்கிறோம், 0 பண்ணா இங்க 0 வந்தா 8×5 = 40 வருமா, அப்போ 0.8 கிடைக்கும். ஓகேங்களா, பாயிண்ட், அதனால நம்ம வந்து 40 போட்டுக்கலாம், பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஓகேங்களா, நம்ம டைரக்டா வகுக்கும் போது வகுத்துக்கோங்க. ஓகேங்களா, 8/15 அப்படின்றது என்ன கிடைக்கும், 0.0, இங்க ஒரு 0 கேட்டு சேர்த்தோம் அப்படின்னா 3×5 = 5, 5×5 = 6×30. ஓகேங்களா, திரும்ப இதை அடிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 4×12 = 5, 5×5 = 5 கிடைக்கும், மீதி 1 கிடைக்கும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா
பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3/10, 3/10 என்ன கிடைக்கும், 0. இங்கே ஒரு 0 கேட்டோம்னா 0.3 கிடைக்கும். அதே மாதிரி 1/2 என்ன கிடைக்கும், 0.0 போட்டோம் அப்படின்னா 2/10 கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது பெருசாக இருக்கு, 0.8 தான் பெருசாக இருக்கு. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4:10 தான் வந்து இதில் இருக்கக்கூடியதில் பெருசு. அப்போ 4:5 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 21:x = y = 25 = 9:15, எக்ஸ் ஒய்யோடைய மதிப்பு முறையே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எது வந்து ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்கணும். இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா, ஏன்னா இங்கே வந்து ஒய் கண்டுபிடிக்கலாம். அப்போ வந்து y = 25 = 9:15 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். இது வந்து எப்படி எல்லாம் y/25 = 9/15. இப்படி டைரெக்டாக அடிக்க பார்க்கலாமா, இது ரெண்டையும் 3, 5, 5, 25 இது அடிச்சுனா 3, 3, 9 இது வந்து கிராஸ் மல்டிபிளேஷன் போச்சுன்னா y = என்ன கிடைக்கும், 5, 3, 5 y வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டு ஈக்குவல், ஏன்னா yயோட வேல்யூ நமக்கு 15 கிடச்சிருச்சு. இதை வந்து இதில் பண்ண போகிறோம், 21/x = 15 அப்படியே இப்படி வந்து மாற்றி எழுதிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. 15/25 இதெல்லாம் இதை வந்து அடிக்கலாமா, 3, 5, 5, 5, 25 இதை வந்து அடிக்கலாமா, 7, 3, 21 அடிக்கலாம். திரும்ப வந்து இந்த 5 வந்து கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணும்போது 7, 5, 35 வரும். இந்த எக்ஸ் இங்கே கொண்டு போயிடும். ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா x = 35. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ வந்து 35, ஒய்யோட வேல்யூ வந்து 15. இங்கே எங்கே இருக்க ஆப்ஷன் இல்லைங்க பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 35, ஒய்யோட வேல்யூ 15. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதுங்களா, ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து வேல்யூ வந்து தெரியணும். இது ரெண்டு ஈக்குவல் பண்ணால் நமக்கு எக்ஸ் ஒய் வந்து தெரியாது. அப்போ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ ஃபஸ்ட்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஒய்யோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இது கூட ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும், அவ்வளோதான். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. நான் வந்து கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணியிருக்கேன், இதை வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் இப்படியே அடிச்சுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இரு எண்களின் மீசிமா ஆனது மீ பேக்காவோடைய 6 மடங்கு ஆகும். மீபோக்கா 12 மற்றும் ஒரு எண் வந்து 36 எண்ணில் மற்றொரு எண்ணை வந்து காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் xy = HCF × LCM, இல்லை LCM × HCF இப்படி எழுதிக்கலாமா. இப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீசிமா அப்படின்றது மீபோக்காவோடைய 6 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போது எல்சிஎம் அப்படின்றது வந்து 6 HCFக்கு சமம், கரெக்டாக 6 மடங்குக்கு. இப்போ இங்கே HCFம் கொடுத்துட்டாங்க 12. அப்போ இந்த இடத்துல 12 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 6 12 என்ன வரும், 5 12 60 6 12 72 வரும். அப்போ எல்சிஎம் வந்து கிடச்சிருச்சு. HCFம் என்னது 12 இருக்குது. ஓகேங்களா. அப்போ வந்து ஒரு எண் வந்து 36 கொடுத்துட்டாங்க. ஒரு எண் என்னது 36 × y, ஒரு எண் தெரியாது. HCF என்னது இந்த இடத்துல 12. எல்சிஎம் வந்து கிடச்சிருச்சு, அதாவது நம்ம 72, அதாவது 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 மடங்கு இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 72 கிடைக்கும். இது டைரெக்டாக அடிக்க முடியுதுன்னு பார்க்கலாமா, ஒரு 12 12 3 12 36 வரும். திரும்ப இதை அடிச்சுன்னா 3 6 4 3 12 வரும். அப்போ ஒய் என்ன கிடைக்கும், 24. மற்றொரு வேல்யூ என்ன அப்படின்னா 24. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. புரிஞ்சுதுங்களா. அடுத்து பாருங்க, a² + b² = 234 மற்றும் ab = 108 எனில் a + b / a - b உடைய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். இங்கே பாருங்க, a + b² ஃபார்முலா தெரியும், எனது a² + b² + 2ab அப்படின்றது. அதே மாதிரி நம்ம a - bக்கும் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு வந்து a + b தெரியாது, இப்போ கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா a² + b² வேல்யூ கொடுத்துருக்காங்க 234. ஏபியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏபி வேல்யூ 108. 108 × 2 என்ன கிடைக்கும், 8 2 16 1 2 216 கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 10 5 4 450 கிடைக்கும். ஓகேங்களா. a + b 450 அப்படின்றத இது வந்து இங்கே ஸ்கொயரில் இருக்குது, இது ரூட்டாக மாறிடும் இந்த சைடு வரும்போது. அப்போ √450 அப்படின்னு வரும். புரிஞ்சுதுங்களா, ஒன்றும் கிடையாது. இந்த 450 ரெண்டையும் கூட்டினா 450 கிடைக்கும். இதை வந்து ஸ்கொயரை வந்து நம்ம கேன்சல் பண்ண, அதனால் ரூட்னு போட்டுக்கோம். இப்போதைக்கு இதுக்கு சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணது 9 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம 3 9 3 போட்டுருவோம். இதை வந்து சால்வ் பண்ண முடியாது, நம்ம லாஸ்ட்டில் சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், a - b² வேணும், ஏன்னா a - bன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து a² + b² - 2ab. ஓகேங்களா. அப்போ இதோட வேல்யூ வந்து 234 போட்டுருவோம். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 216 கேட்டும். ஆனால் இதையும் மைனஸ் பண்ணணும். நம்ம டைரெக்டாக மைனஸ் பண்ணிடலாமா, 234 216
பதினாலு ஆறு போச்சுன்னா மீதி எட்டு கிடைக்கும், ஒன்று கிடைக்கும், ஓகேங்களா, பதினெட்டு கிடைக்கும், ஓகேங்களா. அப்போ பதினெட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் இங்கே ரூட்டு போட்டுக்கணும். டைரெக்டாக போடுற உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஏ மைனஸ் பி வந்து என்னது இந்த ரூட், இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் பண்ணிச்சு அப்படின்னா ரூட்டில் போயிடும் இந்தாண்ட சைடு போகும்போது. அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி எழுதிக்கலாமா, அந்த மாதிரி ரூட் ஆஃப் 450 டிவைடட் பை 18. இதுலேயும் ரூட் இருக்குது, இதுலேயும் ரூட், ஒரே ரூட்டாக போட்டுக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அடிக்க முடியாத பார்க்கலாமா, ஃபஸ்ட்டு 9 அடிக்கலாமா, ஈரும்போது 18, 9 45, அப்போ 50 வரும், ஓகேங்களா. திரும்ப வந்து 2 அடித்தோம் அப்படின்னா 25, ஓகேங்களா. அப்போ ரூட் 25 அப்படின்னு இருக்கும். இந்த ரூட் விட்டு வெளியே வந்துச்சுன்னா 5, அப்போ 525 வரும். இப்போ ஏ பிளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 5, புரிஞ்சுதுங்களா. இந்த ரூட்லாம் நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், அதுக்கு தான், ஓகேங்களா. இது வந்து நம்ம பாயிண்டில் தான் வரும், பாயிண்டில் நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே இதுவாகிடும். அப்போ நம்ம வந்து கடைசி வரைக்கும் போயிட்டு கடைசியில் சால்வ் பண்ண முடியலனா அப்படியே கூட ரூட்டாக கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு கஷ்டமாக கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 8.5 மீட்டர் என்பது 11/3 மீட்டரில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் தசமத்தில் இருக்கு, இதை வந்து நம்ம இதுவாக மாற்றிக்கலாமா. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது நிறைய பேருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் பெருக்கிக்கணும், இது ரெண்டையும் பெருக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. அங்கே பாருங்க, 8 × 2 = 16, 16 + 1 என்ன கிடைக்கும், 17/2. அடுத்தது பாருங்க, இதே மாதிரி இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண கிடைக்கும், என்ன கிடைக்கும், 33 கிடைக்கும். 33 + 1 என்ன கிடைக்கும், 34/3. அந்த மூணுலாம் கீழே தான் வரணும், ஓகேங்களா. அந்த ரெண்டுலாம் அப்படியே கீழே தான் வரணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது 8.5 மீட்டர்னா நமக்கு கிடைச்சது என்னது, 17/2 என்பது இதோடைய மீட்டரில் எத்தனை சதவீதம், அப்போ 34/3 எத்தனை பர்சன்டேஜ், புரிஞ்சுதுங்களா. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 17/2 இது அப்படியே மேலே போச்சுன்னா 3/34 மாறிடும், ஓகேங்களா, இன்டூ 100. இப்போ என்னென்ன அடிக்க முடியுதுன்னு பார்த்துக்க வேண்டியதான். இதை அடித்தோம் அப்படின்னா 50 வரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதை அடிச்சுன்னா 25/1 = 7, 2 = 14 வரும். இந்த 17 இந்த 17 கேன்சல் பண்ணியாச்சு, 5 × 3 = 5, 3 × 2 = 6, 1 = 7, 75 கிடைக்கும். அப்போ எத்தனை பர்சன்டேஜ், 75%, புரிஞ்சுதுங்களா. ஒன்றும் இல்லை, இதை நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம், அதுக்கப்புறமா இதை வந்து சதவீதத்தில் வந்து மாற்றிக்கிறோம், ஓகேங்களா. அது எது எது கேன்சல் பண்ணுமோ கேன்சல் பண்ணிவிட்டு கிடைச்சதுன்னு கிடைச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா 75%. அதை பார்த்துங்க, பாருங்கள், ஒரு ஜிபி இன் 6வது உறுப்பு 972 மற்றும் அதனுடைய பொது விகிதம் 3 எனில் 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பெருக்கு விகிதம், ஏபினா கூட்டு விகிதம், ஜிபி அப்படின்றது பெருக்கு விகிதம். இப்போது T6ஓட வேல்யூ வந்து 972 கொடுத்துட்டாங்க. பொது விகிதம்னா என்னது, D = 3 கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஏ கொடுக்கல. இப்போ நம்ம இதை வச்சு தான் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு ஃபார்முலா தெரியும். TN = பெருக்கு தொடர்க்கு என்ன, AR^(n-1). இது என்ன வரும், இதுக்கு இப்போ நமக்கு T6க்கு கொடுத்துட்டாங்க, இது D இல்லை R, ஏன்னா கூட்டு தொடர் தான் D வரும், பெருக்கு தொடரில் 6 வரும். 6 வந்து பார்த்தீங்கன்னா 3, எண்ணுக்கு பதிலாக நம்ம 6 போடுவோம், 6ல 1 போச்சுன்னா 5, ஓகேங்களா. இப்போ வந்து இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னது, 972, ஓகேங்களா. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 972/3 × 3 × 3 × 3 × 3, ஏன்னா பவர் 5ல இருக்கிறதுனால 5 × 3 வந்து இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடுறேன், டேரெக்டாக நான் கொண்டு வந்துட்டு இப்போ அடிக்க முடிஞ்சதெல்லாம் அடிச்சுக்கலாம். 3 × 9 = 6, 4 × 3 = 12. திரும்ப அடித்தோம் அப்படின்னா 3 × 3 = 8, இந்த 0 நடுவில் வந்துடும், 8 × 3 = 24, ஓகேங்களா. திரும்ப 3 அடிக்கிறோம், 3 × 9 = 6 × 3 = 18. திரும்ப அடித்தோம் அப்படின்னா 3 × 3 = 6, புரியுதுங்களா. A = அப்போ 12 நமக்கு கிடச்சிச்சு. இந்த A = 12 வச்சு தான் நம்ம 8வது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 8வது உறுப்புக்கான ஃபார்முலா என்னது, T8 = ஏக்கு வந்து 12 கொடுக்க போகிறோம், ஆறுக்கு வந்து 3 கொடுக்க போகிறோம், எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 − 1 என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். அப்போது சாரி இங்கே ஒரு 3 விட்டுட்டோமா, இங்கே பாருங்க, 3 × 9 = 6,
நான் 3 12 போட்டாச்சு. திரும்ப இது ஒரு 3 நாள் அடிக்கிறோம். 1 3 3 8 3 24 திரும்ப 1 3 திரும்ப 1 3 இருக்கு பாருங்க. இது விட்டாச்சு நம்ம. திரும்ப முடிச்சுன்னா 4 3 12 அடிக்கலாம். அப்போ இங்கே வந்து ஏவோட வேல்யூ வந்து 4 ஓகேங்களா. இந்த இடத்துல 4 வரணும். இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 3 9 9 3 27 27 3 என்ன வரும்? 27 3 7 3 21 3 2 6 6 2 8 81 81 இன்ட்டு 3 83 24 243. திரும்ப இன்னும் ஒரு 2 3 இருக்கு இல்லைங்களா. 243 இன்ட்டு 3 என்ன கிடைக்கும்? 3 3 9 4 3 12 3 2 6 1 7 திரும்ப ஒரு 3 இருக்கு ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா? நான் அப்படியே இது நம்ம எதுக்கு தனியாக ஒன்று எழுதணும் அப்படின்றதுக்காக இப்படியே போட்டுக்கிறேன் ஓகேங்களா. 9 3 27 3 2 6 6 2 8 7 3 21 ஓகேங்களா. இப்போ வந்து 2187 கிடைச்சிருக்கு. இன்னும் அந்த நம்ம 4 மல்டிப்ளை பண்ணல ஓகேங்களா. 7 முறை பண்ணியாச்சு. 7 முறை பண்ணதுக்கப்புறமா 2187 கிடச்சிச்சு. இன்ட்டு இந்த 4 நம்ம இது பண்ணுறோம். 4 7 28 4 7 28 8 4 32 34 4 3 7 4 2 8 ஓகேங்களா. அப்போ 87 அதாவது 8748 இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? டி இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தொடர் வரிசையில விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் டாட் 13 ஸ்கொயர் வரையும் கொடுத்துட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒற்றைப்படை அப்படின்னா 3 5 7 வந்திருக்கலாம். ஆனா அந்த 2 வராது. அப்ப வேற ஏதோ இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா பகாயன். பகாயன்ல பாத்தீங்க அப்படின்னா 2 பகாயன் தான். 2 3 5 7 அதுக்கப்புறம் என்ன பகா வரணும்? 8 வராது, 9 வராது, 10 வராது. அப்ப 11 வரும். எல்லாமே ஸ்கொயர் வந்ததுனால ஸ்கொயர். சிம்பிளா இருக்கு, வேற ஒன்னும் இல்ல. 11 ஸ்கொயர். இதை நம்ம திங்க் பண்ணாவே வந்துடும். அடுத்த பார்த்தீங்கன்னா கிளாசிக் என்பதை இப்படி எழுதுறாங்க அப்படின்னா சைல்டு என்பதை எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, CLASSIC XOZAHHRX. இது என்ன பண்ணணும்னா ஏபிசிடியை வந்து எழுதி வச்சுக்கணும். ஏபிசிடி இங்கே எம் வரைக்கும், அதுக்கப்புறம் NOPQRZ வரைக்கும் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சிங்க அப்படின்னா சிக்கு நேராக வந்து எக்ஸ் வரும் ஓகேங்களா, எல்லுக்கு நேராக ஓ வரும், ஏக்கு நேராக இசட் வரும், எஸ்க்கு நேராக ஹெச் வரும், அதே எஸ்க்கு நேராக ஹெச் வரும், ஐக்கு நேராக ஆர் வரும், சிக்கு நேராக எக்ஸ் வரும். நீங்கள் போட்டு பார்த்து போட்டு வச்சு இதை போடணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த சைல்டு அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னா சிக்கு என்ன வந்திருக்கீங்க, நமக்கு சிக்கு வந்து எக்ஸ் தானே வரும், எக்ஸ். ஹெச்சுக்கு என்ன வரும்? அப்படியே எஸ். ஐக்கு என்ன வரும்? ஆர். எல்லுக்கு என்ன வரும்? ஓ. டிக்கு என்ன வரும்? ஏபிசி இசட் எக்ஸ் ஒய் டபுள் யூ வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா XSROWU. புரிஞ்சுதுங்களா? அப்படியே வந்து ஆப்போசிட்ல ஏக்கு நேரா இசட் லாஸ்ட் நம்பரும், லாஸ்ட் லெட்டரும் ஃபர்ஸ்ட் லெட்டரும், பிக்கு ஒய், சிக்கு எக்ஸ், டிக்கு டபுள்யூ, அந்த மாதிரி ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கனச்சதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்க பரப்பும் கன அளவும் முறையே என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்த புறப்பரப்பு கனச்சதுரத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னது? 6A² பக்க பரப்புக்கான ஃபார்முலா 4A² கன அளவுக்கு ஃபார்முலா A³. இப்போ வந்து மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க, அதாவது 6A² கொடுத்துட்டாங்க. 6A² என்னது? 486 ஓகேங்களா. அப்போ A² என்ன வரும்? இதை அடிக்கலாமா? 5630 7648 வருமா? 8648 1 6 6 வரும். அப்போ 81 வருமா? அப்போ 81 ஏ வந்து என்ன கிடைக்கும்? 9 9 71 ரூட் எடுத்தனா ஓகேங்களா. அப்போ ஏ வந்து 9 கிடைச்சிருச்சு. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணும். 4A² சப்ஸ்டிட் பண்ணும். 4 × நமக்கு A² வந்து 81 இருக்கு. அப்படியே டைரெக்டாக வந்து 81 போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போ என்ன வரும்? 4 8 4 32 324 கிடைச்சிருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறமா நமக்கு வந்து பக்க பரப்பு கண்டுபிடிச்சாச்சு, 4A² கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A³ கண்டுபிடிக்கணும். A³னா என்னது? இதை வந்து கியூப் பண்ணணும். 9 9 71 81 81 × 9 என்ன கிடைக்கும்? 8 9 72 கிடைக்கும். அப்போ 729. இதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம ஆன்சர் போட்டுருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. 324 729 கொடுத்தாங்க. உடனே இதை வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது. அடுத்தது பாருங்க. அடுத்ததுலையும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பக்க பரப்புக்கு என்ன இது வரணும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும். அதுவே வந்து கன அளவுக்குன்னா கியூப் வரணும்.
புரியுதுங்களா? இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும். கன அளவுக்குனா, கன அளவுனா கியூப் தானே, நம்ம கியூப் வச்சு கண்டுபிடிச்சலாம் கியூபு. அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்கொயர் வரணும், அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் கன அளவுகளுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோளங்களுக்கான கோளங்களுடைய ஆரம், ஃபர்ஸ்ட் கோளங்களுடைய கன அளவு என்னன்னு தெரியணும் இல்லைங்களா? அப்போ 4/3 πr³. மோஸ்ட்லி அளவுகையில் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாவே நீங்கள் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? கோளங்களுடைய கன அளவு ஃபார்முலா 4/3 πr² இதில் பார்த்தீங்கன்னா ஆரங்களுடைய விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க 4:7. இந்த மாதிரி 4:7 கொடுத்தாவே இந்த மாதிரி 4/3 πr³ இப்போ இருக்குங்களா, அப்போ வந்து இது 4/3 πr² அப்படின்றது கேன்சல் ஆகிடும். ஆர் கியூபுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்கும். இந்த ஆர் கியூபுக்கு வந்து நம்ம 4³ போட போகிறோம், இந்த ஆர் கியூபுக்கு வந்து 7³. கன அளவுனா இது, அதுவே வந்து என்னது புறப்பரப்பு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர், ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது, இவ்வளோதான் சிம்பிளாக வந்து நம்ம நாங்க 16 16 64 7 49 49 7 343 புரியுதுங்களா? அப்போ 64:343 வெரி சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி கணங்கள்னு கேட்டாங்கன்னா இதை அப்படியே கியூப் பண்ணிக்க வேண்டியதா, டைரக்டா நீங்க கியூப் பண்ணிக்க வேண்டியதான். புறப்பரப்பு சாரி பக்கப்பரப்பு புறப்பரப்பு அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம், அவ்வளவுதான். சாரி புறப்பரப்பு மொத்த பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ₹800 கூட்டு வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கும் ₹840 4 ஆண்டுகளுக்கும் ஒரு வங்கியில செலுத்தினால் கிடைக்கும் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பி அசல் வந்து கொடுத்துறாங்க, பி இஸ் ஈக்குவல் டு சாரி சாரி இது வந்து 3 ஆண்டுகளுக்கு 800 ரூபா இருக்கு அப்படின்னா சாரி பி வந்து 800 ரூபா அப்படின்னா ஆர் வந்து கொடுக்கல, அப்ப வந்து என் வந்து கொடுத்துட்டாங்க, என் வந்து 3 ஆண்டுகளுக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கும் ₹840 4 ஆண்டுகளுக்கும் ஒரு வட்டியில செலுத்தினால் கிடைக்கும் வட்டி வீதம். அப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்து மொத்த தொகை தான் இது 800 அப்படின்றது. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ₹40 ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வட்டி எவ்வளோன்னா ₹40, ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு ₹40 அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே வந்து 3 ஆண்டுகளுக்கும் போட்டாலும் போடலாம், இல்ல வந்து இது வந்து 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ வந்து இதை வந்து 3 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 × 12 = 120. அப்போ வட்டி வந்து 120, அசல் வந்து 800, ஆண்டு வந்து 3, நமக்கு 6 தான் தேவைப்படும். அப்போ வந்து எது அடிக்க முடியுமோ அதை அடிச்சுக்கலாம். இது வந்து 3 × 4 = 12 × 8 = 40, ஓகேங்களா? அப்போ ஆர் எவ்வளோ? 5%. 5% இஸ் த ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 15% ஆண்டு வட்டியில 3 ஆண்டுகளுக்கும் கிடைத்த தனி வட்டிக்கும் சாரி 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து கொடுத்துட்டாங்க. 1134 எனில் அசலை காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும், எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100² × 3+r/100 அப்படின்றது, ஓகேங்களா? ஏன்னா இது 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க, இதுவே வந்து 2 வருஷம் அப்படின்னா இது தேவைப்படாது, இது மட்டும் தான். அப்ப வித்தியாசம் கொடுத்துட்டாங்க 1134 அப்படின்ட்டு, நமக்கு வந்து பி தெரியாது. ஆர் அப்படின்றது வந்து 15 15/100² + 3+ இந்த ஆர் என்னது 15/100. இப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா இது அடிக்க முடிஞ்சா வச்சுக்கலாமா, 3 × 5 2 × 10 இது ஸ்கொயர்ன்றதுனால 3/20 × 3/20 அப்படின்னு போட்டுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 3 × 6 60+3 63/20 இப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம அடிக்க முடிஞ்சு அடிச்சுக்கலாம், ஓகேங்களா? 3 அடிக்கலாமா, 3 × 3 = 9 7 × 7 = 21 21 + 8 = 24 திரும்ப இந்த 3 அடிச்சோன்னா 1 × 3 = 3 6 5 × 5 = 6 × 18 வரும். அப்புறம் இதை வந்து 3 அடிக்கலாமா, 3 × 6 1 × 3 4 × 12 3 6 வரும். 1 21 21 2 21 42, ஓகேங்களா? இதை அடிக்கிற தெரிஞ்சா அடிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து அவ்வளோதான், இது வந்து 2 கிடைச்சிருக்கு. இப்போ மீதி எல்லாத்தையும் அப்படியே வந்து அந்த சைடு கொண்டு போறோம். இப்போ இது வந்து இது ரெண்டு பேருக்குன்னா 400 கிடைக்கும், 2 × 2 = 4 400. திரும்ப இதை வந்து 24 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 × 2 = 8 8000 கிடைக்கும். இங்க ஒரு இங்க அப்படியே கிராஸ்ல போனா இங்க ஒரு 2 மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும், 8 × 2 = 16, ஓகேங்களா? புரிஞ்சுதுல, 16000 தான் இதுக்கான அசல்.
ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு அடிக்கிற மாதிரி இந்த பாயிண்ட்டில் வந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அடிக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக அடிச்சிடலாம். இது அப்படியே வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது என்னென்ன அடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணுறோம், இந்த சைடு டேரெக்டாக வந்து அடிச்சுட்டு இதை கீழே இருக்கிறதுலாம் அப்படியே அந்த சைடு கொண்டு போகிறோம். அதனால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதையுமே சேர்த்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 16,000 மிஸ் தான் ஆன்சர் கரெக்டாக அசல் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 2:7 இருமடி விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இருமடி அப்படின்னா என்னதுன்னா ஸ்கொயர் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. இருமடி அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும், மும்மடி அப்படின்னா கியூப் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்து இது ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 4. இதை ஸ்கொயர் பண்ணால் 47, 49. அப்போ 4:49 தான் ஆன்சர், அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா, இரு எண்களின் மீப்போக்கா 2 மற்றும் அவற்றுடைய மீசீமா 154, அவ்விரு எண்களுக்கிடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றினுடைய கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, இதோடைய வேறுபாடு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் மைனஸ் ஒய். நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 8 கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஒய் என்னது, ரெண்டையும் பெருக்கினா தான் நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கிடைக்கும். அப்போ 2 × 154 என்ன கிடைக்கும், 4×2 = 8, 5×2 = 10, 2×2 = 4, சாரி 1×2 = 2, 1 = 3, 308 வரும். ஓகேங்களா, இதோடைய பெருக்கல் வந்து 308. இதோடைய இது ரெண்டையும் வித்தியாசம் பார்க்கும்போது, வேறுபாடு அப்படி பார்க்கும்போது 8. இதுக்கான கூடுதல் எக்ஸ் பிளஸ் ஒய் தான் என்னன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a, இவ்வளவுதான் இந்த ஃபார்முலா. இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு இது தெரியும், இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது நம்ம ஏ பிளஸ் பி போட்டுக்கோ, இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய், ஒன்னும் வேற ஒன்றும் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர், 8×8 = 64 இஸ் ஈக்குவல் டு 4 × இந்த ஏபி வந்து என்னது 308, 308 × 4 8×32 = 12. அப்ப 1000, சரி இதை கூட நம்ம பெருக்கிட்டு இங்கே டேரெக்டாக போடலாம், 1232. ஓகேங்களா, இந்த 64 அந்த சைடு போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும், 6, 9, 1296 அப்படினும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1296. இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1296 கிடைக்கும். இதை வந்து நம்ம 36×36 போட்டோம்னா 1296 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்னது, 36. நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணியும் பார்க்கலாம், இல்லைனா வந்து இதை வந்து மீசிமா எடுத்தும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி போடலாம். ஓகேங்களா, சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 36 இஸ் த ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயரை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ மைனஸ் பி ஆல் பெருக்க கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் டிவைட் பை இது வந்து எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தானே, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வரும், இன்டு பெருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பெருக்கிறோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. ஓகேங்களா, இதையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், இதை வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சு கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஏ கியூ பிளஸ் பி கியூ ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏ பிளஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இதெல்லாம் ஃபார்முலா தான் யூஸ் பண்றது நிறைய. ஓகேங்களா, இது ஏ மைனஸ் பி, அப்போ இந்த ஏ மைனஸ் சாரி ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பியும் இந்த ஏ பிளஸ் பியும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதுங்களா, அப்படியே நம்ம எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கிடைக்கும், அவ்வளவுதான். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். அதை பாருங்க, ஒரு 5 பொருட்களை விற்பதால் ஒரு நபருக்கு ஒரு பொருளின் அடக்க விலையானது லாபமாக கிடைக்கிறது எனில் லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாபம் எவ்வளோ, ஒரு பொருள். ஓகேங்களா, அப்போ வந்து நமக்கு மேல என்னது விற்ற விலை, வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை போட்டு அதுக்கு டிவைட் பை போடுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா விலையானது எவ்வளவு சதவீதம் கேட்கிறாங்க. அப்ப ஒரு லாபம் கொடுத்துட்டாங்க, ஒரு பொருளுடைய விலை 5 பொருட்களை விற்பதால் எத்தனை பெர்சன்டேஜ் லாபம் கிடைக்குது, அவ்வளவுதான். இதை வந்து நம்ம அடிச்சோம் அப்படின்னா 20% தான் ஆன்சர், அவ்வளவுதான். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஒரு எண் மற்றும் அதனுடைய தலைகீழின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒண்ணுமே இல்லை பாருங்க, ஒரு எண் கொடுத்துட்டாங்க, அதோடைய தலைகீழ், இதோட தலைகீழ் என்னது, 1/x இஸ் ஈக்குவல் டு 65/8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இது நம்ம கிராஸ் மல்டிபிளேஷன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 65/8 இப்படி வருமா, அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. டேரக்டா பாருங்க, எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு,
8 வந்திருக்கு. அப்ப நம்ம அப்படியே வந்து ஆன்சர் போட்டுலாம். ஓகேங்களா, இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இங்க போட்டு அங்க போட்டுலாம் போடுறதுல, இது எக்ஸோட வேல்யூ டைரக்டா இங்க இருக்கிறதுனால 8 இஸ் த ஆன்சர். இது சிம்பிள். ஓகேங்களா, இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்து எடுத்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்ல உங்களுக்கு கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.